அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறது ஒரு சின்ன விலாக் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப குயிக்காக போகும். ப்ளஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஆள் வராங்க எங்கள் வீட்டுக்கு, ஸோ ஸ்பெஷலான ஆள். ஸோ அதுக்காக இந்த விலாகும் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் வந்து தென்னை மரம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தேங்காய் பறிக்க வேண்டியது இருந்தது. ஸோ நான் தான் பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஏனிலாம் ஏறி தேங்காய் பறிக்க போகிறேன். இதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்கள், நான் தேங்காய் பறிக்கிறதுக்கு ஏணி எடுக்கிறதுக்காகவும். ஸோ தேங்காய் வந்து 99% வந்து கரெக்டாக இருக்குது. பறிக்க வேண்டிய தேங்காய் தான் அது. ஸோ நான் கையை வச்ச உடனே தேங்காய் கையில் வந்துருச்சு. நாளைக்கு விட்டுருந்தால் தன்னாலி கீழே விழுந்திருக்கும். அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக மெச்சூர் ஆகிடுச்சு அந்த தேங்காய். எங்கள் வீட்டு தேங்காய் வந்து ரொம்ப கிட்டக்கே இருக்கிறதுனால வந்து நாங்களே பிரிச்சிடலாம். ரொம்ப தூரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் வேணும். ஒரு ஏணி போட்டாலே கை கேட்டுற அளவுக்கு தான் தேங்காய் இருக்கிறதுனால நம்மளே பிச்சு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு வீட்டில் வந்து ஒரு மரத்தில் காய் காய்க்குதுன்னா அது நம்ம பிரிக்கும் போது அது ஒரு நல்லாயிருக்கும். ஸோ நான் தேங்காய் பறிச்சிட்டு அப்படியே இளநி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. என்ன தான் கடையில் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் காய்ச்ச இளநி வந்து அது ஒரு ஸ்பெஷல். ஸோ அதனால் நான் ஒரு மூணு நாள் இளநியை மட்டும் பிச்சு, சரி இப்போ குடிக்கலாம் மார்னிங் டைமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இளநியும் பிச்சு குடிக்கலான்ட்டு பிச்சாச்சு. ஸோ இப்போ நான் தான் அதை உரிச்சிட்ருக்கேன். அந்த அருவாலெல்லாம் எனக்கு வெட்ட தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து தேங்காய் உரிக்கிறத வச்சு தான் தேங்காய் மாதிரி நான் உரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த தோலில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இளநிக்கு மட்டும் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு இளநி எடுத்தாச்சு. இளநி ரொம்பவே ஸ்வீட்டாக நல்லா இருந்தது. நிறையா வந்துச்சு, ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்துச்சு. ஒரு டம்ளர் அளவுக்கு இருந்தது. அதுக்கு மேலே கண்டிப்பாக குடிக்கவே முடியாது நம்மளுக்கு. ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர்லாம் வந்து மார்னிங்கே எடுத்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இது பர்ஃபெக்டாக ஒரு டம்ளருக்கு இருந்தது. இளநி குடிச்சிட்டு அதுக்கு உள்ளாக்க இருக்கிற அந்த தேங்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு தேங்காவாக இருக்கிறது பிடிக்காது, அந்த சாஃப்டாக டெண்டராக இருக்கும் இல்லையா, அதுதான் பிடிக்கும். தேங்காவாக இருந்தால் நான் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டேன். இது கரெக்டாக எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தது. ஸோ மைல்டாக சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்பூனை வச்சு அதை எடுத்து சாப்பிட்டுடலாம். அந்தளவுக்கு இருந்தால் மட்டும் அந்த தேங்காயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இந்த தேங்காய் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இதை நான் தான் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஆள் வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர். அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு ஒன்றரை நாள் தான் லீவுன்னு சொல்லிட்டு எங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து டின்னர் லன்ச் வச்சு பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கப்சா செஞ்சிட்ருக்கேன். ஸோ கப்சாக்குள்ளவே எல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு சைடு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் செஞ்சாச்சு. அவ்வளோதான், நம்ம கப்சாவும் ரெடி ஆயிடுச்சு. அஃபிஃபா பாருங்கள், அவங்களே தன்னால் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ஸ்காஃப் போட்டிருக்காங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை சுற்றி சுற்றி போட்டிருக்காங்க. பட் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹெட்பேண்ட்லாம் போட்டு ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் எந்த வீட்டில் ஃபங்க்ஷனோ அந்த வீட்டில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். இன்றைக்கி லன்ச் இங்கே தான். ரொம்ப நாளாச்சு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஃபங்க்ஷனுக்கு போய் அங்கே போய் சாப்பிட்டுலாம். ரொம்ப நாள் டச் விட்டுருச்சு. ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டு நான் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். ஸோ அங்கே உள்ள கேர்ள்ஸ் எல்லாமே சின்ன பசங்களுக்கு எல்லாம் அழகாக லெஹன்கா போட்டு ரொம்ப க்யூட்டாக அந்த ஒரு முஸ்லீம் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி அதை எல்லாத்தையும் போட்டு ரொம்ப க்யூட்டாக நின்றுட்டு இருந்தாங்க. அந்த நத்துலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக நெத்திச்சுட்டிலாம் வச்சு க்யூட் க்யூட்டாக நின்றுட்டு இருந்தாங்க எல்லோரும். ஸோ இது வந்து அஃபிஃபாவோட ஃப்ரெண்ட். ஸோ அவங்க கிளாஸில் அவங்க ஸ்கூலில் தான் இவங்களும் படிக்கிறாங்க. இது வந்து லன்ச் டைம், கஞ்சி வச்சுருக்காங்க. நம்ம முஸ்லீம் ஸ்டைல் வெட்டிங்கில் இந்த கஞ்சி இல்லாமல் ஒரு கலரி வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது. நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் அந்த கலரில் செய்கிற அந்த கஞ்சோட டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது, அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி மெனு வந்து இங்கே மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி கூட வந்து பேரிச்சப்பழ சட்னி, அப்புறம் ஆனியன் ரைத்தா, டொமேட்டோ, தக்காளி பச்சடியும் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட். எனக்கு அந்த கலரியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருந்தது.
அந்த வீட்டில் வந்து இந்த மஸ்ஜித் அல் ஹராமோட இந்த லேஅவுட் அழகாக வச்சுருந்தாங்க. ஏதோ நேர்லேயே பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு இது பார்க்கும்போது. அப்படி ரொம்ப அக்யூரேட்டாக அந்த விண்டோஸ்லேருந்து அந்த டோம் எல்லாமே ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருந்தது. எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த காபாலாம் ரொம்ப அழகாக கரெக்டாக இப்படி இது இப்படி தான் இருக்குமா மஸ்ஜித் அல் ஹராம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்தாலே தெரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பிகிட்ருக்கோம். சண்டே மார்க்கெட்டுக்கு போயிட்டு பலாப்பழம் வாங்கி சாப்பிட்ணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அபிபா ஹாய் சொல்லு. இசான் சே ஹாய். இசான் சே ஹாய். ஹாய், வெல்கம் டு ஐஷாஸ் கேலரி. ஐஷாஸ் கேலரி புள்ளே எல்லாம் போட்டோ போட்டோ எடுத்தா என்னடி சொல்றது. எங்களுக்கு வந்து என்னோடய பிரதர் ஊருக்கு வந்தாலே வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன்ஸ் தான். எனக்கும் சரி, அஃபீஃபாக்கும் சரி, இஸ்தானுக்கும் சரி, மாமா வந்துட்டாங்கனாக்கா ஒரு பெரிய ஜாலி, ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட் ஆக்சுவலி அவர் வந்து ஒரு 5 இயர்ஸாகவே சென்னையில், ஹீஸ் அன் ஆர்கிடெக்ட். அவர் வந்து சென்னையில் ஆர்கிடெக்ட் படித்து முடிச்சுட்டு, ஸோ 5 இயர்ஸ் வந்து கேப், ரொம்ப கேப். 5 இயர்ஸில் வந்து வீட்டுக்கு வரதெல்லாம் ரொம்ப ரேர் தான் வருவார். ஸோ அப்போலேருந்து நாங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ சென்னை முடிச்சுட்டு இப்போ பாண்டிச்சேரியில் வந்து ஒரு கன்சர்னில், ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 3 மந்த்க்கு ஒன்ஸ் தான் வந்துட்டுருப்பாராம். இப்போ நாங்கள் வந்துருக்கிறதுனால வந்து ஒரு 15 டேஸில் லாஸ்ட் டைம் வந்து என்னை வந்து சென்னையில் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்தாலே வெளியில் போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு வீடே ரொம்ப கலகலன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவர் வந்தாக்கா ஒரு ஜாலி தான் இங்கே எல்லாருக்கும். ஸோ நாங்கள் வந்து அந்த சண்டே மார்க்கெட் போயிட்டு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு பலாப்பழம் சாப்பிட்டு. குவைத்துலலாம் கிடைக்கும், கிடைச்சாலும் வந்து இது கோல்டு ரேட்டு மாதிரி தான் வச்சுருப்பாங்க. மனசே வராது எனக்கு அந்த பலாப்பழம்லாம் அவ்வளோ காசு போட்டு அங்கே வாங்குறதுக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தெரியுது. ஸோ பார்த்தோன்னே வந்து வாங்கிடணும், வாங்குறதுக்காக தான் மோஸ்ட்லி நான் போனேன்னே. ஸோ நாங்கள் வந்து இதுமாதிரி ஃபுல் பலாப்பழமாக தான் எப்போவும் வாங்குவோம். வாங்கி நாங்களே கட் பண்ணிவிடுவோம். ரொம்ப க்ளீன், வெளியில் கடையில் வாங்கினா கூட வந்து நம்மளுக்கு ஒரு ஹைஜீன் இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அவங்க எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணாங்களாங்கிறதுலாம் தெரியாது. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்டில் கட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ப்ளஸ் வந்து அது அந்த டைம் நல்லாயிருக்கும், எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கட் பண்ணுறது அதெல்லாம். ஸோ கட் பண்ணிட்டு அந்த நார் எல்லாத்தையும் என் சிஸ்டர் எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஸோ பலாப்பழம் அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ இனிப்பாக இருந்தது, வர்த் இவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நிறைய பழம் இல்லை, ஒரு 2.5 kg அளவுக்கு தான் இருந்துச்சு, போதும். அதுக்கு மேலே வாங்கலை. எல்லாத்தையும் அந்த டைமே சாப்பிட்டு எல்லோரும் முடித்தாச்சு. அதுக்கு எங்களுக்கு பக்காவாக இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் என் தம்பி அப்புறம் அஃபீஃபா 3 பேரும் மட்டும் இங்கே ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நான் வந்ததுலேருந்து எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. சரி அங்கே போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் பேரல். ஸோ வி ஆர் ஹீடிங் டு ஜூஸ் பேரல். நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் இப்போ தான் வரேன். ஸோ எனக்கு வந்து இந்த அட்மாஸ்பியர் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த ஷாப் வந்து மலையாளி தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்கே இருந்த பசங்க எல்லோருமே மலையாளிஸ் தான். ஒரு என்ன சொல்ல, மரம் இருக்கு இல்லையா, வுட்டு, அந்த வுட் ஃபினிஷில் வந்து எல்லோரும் பண்ணியிருந்தாங்க. டேபிள்ஸ் இருக்கட்டும், இல்லை வந்து வால் டெக்கர் இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து என்ன கிடைக்கிது எனக்கு தெரியல, எனக்கு வந்து எந்த நாலேஜும் கிடையாது. இங்கே என்ன இருக்கும் எதுவுமே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் நான் வரதுனால. ஸோ இதுக்கப்புறம் தான் இங்கே என்ன இருக்குது என்ன எதுன்னு பார்க்கணும். நாங்கள் போனப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 2 டேபிள்ஸ் தான் ஆக்குப்பைடில் இருந்துச்சு, மற்ற டேபிள்ஸ்லாம் ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்கள் ஒரு டேபிள் செலக்ட் பண்ணி உட்காந்தாச்சு. எனக்கு நார்மலாகவே வெளியில் ஹோட்டல்ஸ்க்கு போகணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டெலாம் ட்ரை பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய ஜூஸஸ் தான். முக்கால்வாசி ஜூஸ் பேரலுங்கிறதுனால என்னமோ தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் நிறையா இருந்துச்சு, சோடாஸ் நிறையா இருந்துச்சு, மொஜிட்டோஸ், மின்ஸ்டர்ஸ், ஃபலூடாஸ் அப்புறம் மில்க் ஷேக்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் வந்து ஹாட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா கோல்ட் காஃபி இருக்குது, ஹாட் காஃபி இருக்குது. ஸோ அதுவும் இருந்தது. ஸோ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபீஃபாக்காக ஸ்ட்ராபெரி ஸ்கூப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க ஐஸ்கிரீம் தான் கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பிக்கு வந்து அவர் வந்து அரேபியன் ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்தாச்சு. அப்புறம் நான் வந்து சிக்கு மல்பா ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மால்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோ சிக்கு ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஐயோ அது பேர் என்ன, சப்போட்டா, எஸ் சப்போட்டாவில். அப்புறம் இந்த ஃப்ரைட் சிக்கன் ஷார்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரைட் சிக்கன் வந்து ஒரு KFC அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பட் 80% ஓகே அந்த ஃப்ளேவர் இருந்தது தான் சிக்கனில். அப்புறம் ஷார்மா வந்து நம்ம அந்த அரேபியன் ஸ்டைலில் இருக்கிற ஷார்மா மாதிரி இல்லை, பட் ஓகே ஓகே சொல்லலாம், அவ்வளோதான். ரொம்ப சூப்பர்னுனா என்னால் சொல்ல முடியாது. மேபி மெக்சிகன் ஸ்டைல் வந்து மேபி இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். நான் வந்து நார்மலாக தான் வாங்கினேன், சிக்கன் ஷார்மா தான் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவ்வளோதான், நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் இன்றைக்கி வந்து என்னோட பிரதர் டே 1 வ்ளாக். டே 2 வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.